Hi friends, welcome to my YouTube channel, Civil Engineering Basic Knowledge and Tips. In the YouTube channel, I am going to share Civil Engineering basic knowledge and share the video. First, weight of conduction 50 kg. This is constant. 50 kg. We have to have all of this. And second, density of cement. Cement is 1440 kg per m³. Density is 1 m³ is 1 meter length, 1 meter width, 1 meter depth. In the 3 multiple, 1 m³. And the 1 m³ is 1440 kg. And second, minimum thickness of roof slab 110 mm to 120 mm. That is 11 cm to 12 cm. Inches 4 inches to 5 inches. This is the common weed cut slab thickness 4 inches to 5 inches. That is multi story buildings, apartments, and the building is the span of the slab thickness. அது 120, 150, 180, 200 அந்த மாதிரி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா TPC டேம் ப்ரூஃப் போர்ஸ் திக்னஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 440 mm ல இருந்து மேக்ஸிமம் 120 mm வரைக்கும் இருக்கும். அதாவது சென்டிமீட்டர்ல 4 cm to 12 cm வரைக்கும் இருக்கும். 4 cm ரெண்டு ராட் வச்சு மேட் மாதிரி கட்டி போட்டுக்கலாம். அதுவே 12 cm போது பீம் மாதிரி கட்டி போடணும். அந்த அப்படி பீம் மாதிரி கட்டி போடும்போது காங்க கொஞ்சம் ரிச் மிக்ஸ் ஆகும். அதில் வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விட் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம வாரில் மழைக்காலங்களில் மழை பெய்யும்போது செவுத்தில் அந்த ஈரப்பதம் மேலே ஏறி போகும். அப்படி ஏறி போகும்போது TPC போட்டு இருந்தோம்னா அந்த டேம் ப்ரூஃப் போஸ் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே போகாமல் பேஸ்மெண்ட்டோட அரெஸ்ட் ஆயிரும். அந்த பர்பஸ்க்காக TPC போடுறோம். அடுத்து DL மீன்ஸ் டெவலப்மெண்ட் லென்த் டூ டைப்ஸ் இருக்கு. அது ஹரிசாண்டல் வெர்டிகல் அப்படி ரெண்டு இருக்கு. இது பீமுக்கு ஸ்லாபுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம அடுத்த வீடியோட டெவலப்மெண்ட் லென்த்தோட டீடைல் பார்ப்போம். அடுத்ததுன்னா ஸ்லோப் ஆஃப் ஸ்டேர் கேஸ் ஷுட் பி 25 degrees டு 40 degrees ஆங்கிள் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம ஏறதுக்கு ஈஸியா இருக்கும், முட்டி வலியே கம்மியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரைசர் அண்ட் ஸ்டேர் கேஸ் பாத்தீங்கன்னா 100 mm இருந்து 200 mm வரைக்கும் இருக்கு. அதாவது 10 cm டு 20 cm வரைக்கும் வைக்கலாம். நம்ம ஜெனரலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 150 mm யூஸ் பண்ணுறோம். இதில் த்ரெட் பார்த்தீங்கன்னா 250 mm இருந்து 300 mm வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் நம்ம 300 mm தான் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 300 mm. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் வெயிட் ஆஃப் ஸ்டீல் 1 meter ராடில் இப்போ என்ன வெயிட் பண்ண முடியுது, டிஸ்கொயர்டு வெயிட் 162. இது மீட்டருக்கு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா d² / 533. இது ஒரு அடிக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1 மீட்டருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீ ஃபால் ஆஃப் கான்கிரீட் ஷுட் நாட் பி ப்ரொவைட் 1.5 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. 1.5 மீட்டருக்கு மேலே தூக்கி கான்கிரீட் போடக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அக்ரிகேட் ஜல்லியும் சாண்ட் ஃபைன் அக்ரிகேட் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னா, அதாவது சிமெண்ட் மாஸ்டர் கூட தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அணிக்கம் ஃபார்ம் ஆகும். அப்படி அணிக்கம் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம பில்டிங்கில் ஸ்ட்ரென்த் இருக்காது, ஏர்வாய்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக் இஸ் 7.5 Newton/mm². அடுத்து பார்த்தீங்கன்னா m20 grade கான்கிரீட் ஜெனரலி யூஸ்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரூஃப் கான்கிரீட். கன்ஸ்ட்ரக்ஷனில் m20 கான்கிரீட் ஜெனரலாக யூஸ் பண்ணுவாங்க. அது மல்டி ஸ்டோரி பில்டிங்கும் போது m20 காலத்துக்கு ரூஃப்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே சின்ன சின்ன வீடுகள் கட்டும்போது பார்த்தீங்கன்னா காலம் போடும்போது m15 கான்கிரீட் போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா லேப்பிங் லென்த் ஃபார்முலா இஸ் 50D. 50Dங்கிறது என்னன்னா 50 times ஆஃப் பார் அண்ட் Dங்கிறது டயா. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா காலத்தில் நம்மளுக்கு வர்ற ஒரு லென்த் ராடு பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் தான் இருக்கும். 12 மீட்டரை நம்ம 5 மீட்டர், 7 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணோம்னா நம்மளுடைய கால கைட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு கால ராடில் இன்னொரு ராடை ஆட் பண்ணுறதுக்கு அந்த லேப்பிங் லென்த் தேவைப்படும். அது 50 டயா
கூட கம்மியா இருக்க கூடாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 50 × 8 mm, 8 mm ராடு, ராடோட டயா 50 டைம்ஸ் இது பெருக்கினீங்கன்னா 40 mm வரும். இந்த 40 mm கம்பல்சரி இருந்தாங்கன்னா, இந்த 40 mm கம்மியா இருந்ததுன்னா காலம் வந்து லோடு எடுக்காது, ஃபெயிலியர் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாத்தீங்கன்னா 1 inch வந்து 2.54 cm, 1 ft வந்து 30.48 cm. தேங்க்யூ இன்னைக்கு வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் டைம் அடுத்த நாள் இதே மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் இந்த இதை வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேசிக் நாலேஜஸ் பார்க்கலாம். அடுத்த அப்கமிங் வீடியோவில் ஒவ்வொரு பேசிக் நாலேஜ் பார்க்கும்போது அதோடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள டிபிசினா என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஸ்டேர்கேஸ், இதில் வந்து ஸ்டேர்கேஸோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து டெவலப்மெண்ட்லேருந்தோடைய டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.